ஐயா, குடிசையில் சோறு போட்டாங்க, பணக்கார வீட்டில் பட்டினி போடுறாங்களா? அண்டானுங்க. ஊமா ஊமா. தன்ய நானே. இவனா நான் பட்டணத்தார்னு நினைச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா, உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறான் இவன். சுமாரியா, வெளியில இருந்த ரெண்டு நாள்ல பசிக்குது, சாப்பாடு வேணும் சைகையிலே கேட்கறாங்க, விவரம் மாட்டான் அவன். ஓஹோ, ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ? நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடைய காமிச்சிருக்கிறான்னு. அதான் அலையறான் கொண்டாட அப்படி. ஐயோ, பாத்தீங்களா, தொட்டுக்க சட்னி இல்லாமலேயே இந்த சேமியா உப்மாவை என்ன போடு போட்டிருக்கிறான்னு மிச்சத்தின் தின்னு. ஐயோ, இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு முதலாளி. அநேகமா ரிஜிஸ்ட்ரார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன். விட்டாதானயா, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன். அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய் கூத்துறையா பாலு. கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க, போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க. சக்தி வேலு, எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. மிஸ்டர் சக்தி வேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா. 4000 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? என்ன சார், 4 வருஷமா இந்த கிழமை உன்ன வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேக்குறேன். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமான வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்ல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுயநலோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா, ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பையா போன. அதா அதா, நீ யாரு காணோம்? என்னது, சேவல் கத்துற மாதிரி இல்லையே? கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படினா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி, சேவல்னா ஆணு, அதாவது பொண்ண மாதிரி. ராபிட், பொட்டை கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டச்சி முட்டை வைக்க முடியாதுயா. நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா, இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னயா நீ, பொட்டை கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதுயா? அது அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினாதான் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே? ஆமா. நான் சேவல் மாதிரி தானே? ஆமா. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி.
முட்டவையே முட்டவையே முட்டவையே. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்ததா ஏன் முட்டை வைக்க முடியும்? ஆறு படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் பெத்துக்க முடியும். அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? செந்திரிமா, என்னடா இது? பேர சொல்லு. என்ன பேர சொல்லுனா? உனக்கு முட்டைனா பிடிக்குமில்ல? பிடிக்கும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. இது பாரு தோர, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், நாலு நட்சத்திரம் பாக்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரு பாக்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா ஐயரு. ஐயரு? ஐயரு? இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் இருக்கிற நிலைமையில நீதாம கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். வாங்க, நான் தான் கோதண்டராம் ஐயர். எங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒருத்தர் மூஞ்சிய பார்த்த உடனே அவ எந்த நோக்கத்தோட வந்திருக்காரு கரெக்டா சொல்லிவிடுவேன். இப்ப நீங்க எந்த நோக்கத்தோட வந்திருக்காரு தெரியுமா? சொல்லிவிடுவேன். என்னது முட்டை? அபச்சா அபச்சா, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த முட்டைக்குள்ள இருக்கிறது ஆண் கருவா இல்ல பெண் கருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கிளியரா சொல்லணும்னா சேவல் ஆண், கோழி பெண், இது ரெண்டுல எதுவும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டான இடத்துல வந்திருக்கேன். சேவலும் கோழியும் ஒண்ணு சேர்ந்தா முட்டை வைக்கும். ஆறு அறிவு படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் பெற்றுக்க முடியும். குழந்தை 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 குழந்தைய குழந்தை என்ன யாரு குழந்தை குழந்தை பேசிட்டு இருக்க? ஐ கோழி, ஐ கோழிகளடா. ஐயர் மாமி, என் வயிறு விஷாலம். இது என்னங்க இது? ஐயோ முட்டை! இது யார் வச்சாங்க? அஷடு, இது கூட தெரியலையே. முட்டைய பெட்ட கோழி தான் வைக்கணும், பார்த்தது இல்லையே. நான் சேவல் ஆம்பளை தானே? ஆமா. இவங்க கோழி, நான் பொம்பளை தானே? கோழி? ஆமா. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா குழந்தை வைக்க முடியுமா? எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைங்க, நாங்க குழந்தை வைக்கணும். என்ன ப்ராப்ளமோ தெரியல, குழந்தை குழந்தைன்னு ஏங்கறான். புரிஞ்சு கொடுத்த அவனுக்கு குழந்தை இல்லாத ஏக்கம் போல் இருக்கு. அம்பி கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்றேன். இது கோழி இல்ல, மாமி. மாமி எல்லாம் தொடப்படாது தெரியுமா? இது வர்றி எதுக்கும் சத்து தள்ளியே நின்னுக்கோ. பொடி மாமிய பார்த்து குழந்தை வைக்க சொல்றானே, இந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. கடவுளா பார்த்து கொடுத்தது, இதை வச்சு மேனேஜ் பண்ணிவிடலாம். என்னது இது? வடகம் பிழியறது. எப்படி புழியறது? இத இப்படி வச்சு ரெண்டு கையால நல்லா அமுக்குனா புழியலாம். அசிஞ்சோ அப்படி பாக்காதடா அபிஷ்டோ. இந்தடா குழந்தை கேட்டியே, வச்சுக்கோ. இது யார் வச்சது? எவனோ வச்சது, அதுக்கு நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் கேள்வியா? நான் எப்ப வைக்கிறது? நீ இப்ப வைக்கிறத. ஒரு காரியம் பண்ணு, இந்த போட்டோவை பார்த்துட்டே ரோட்ல நட, பாலும் கிணறு வரும், அதுல வீடு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வச்சுடலாம். கிணறு 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 அங்கே போறேன். வர இப்படி என் ஜாதகம் சரியில்லை. கிணறு கிணறு கிணறு. ஏன் கையில முட்டைய வச்சுக்கிட்டு கிணறு கிணறுன்னு சொல்லிட்டு வரியே, இது என்ன திருஷ்டி கழிச்ச முட்டைய? அதையெல்லாம் இந்த கிணத்துல போடக்கூடாது, அத பாய் நடத்துல தான் போடணும். இதான் கிணறு? ஆமா ஆமா, கிணறு கூட தெரியாத ஒரு ஆம்பளை. Yeah.
எதுக்கு பக்கத்துல குறிச்ச? என்ன தெரியுமா? அவன் ஒரு மாவடியா சுத்திட்டு இருக்கான்ல, அவன் கிணத்துல குதிக்கிறதுக்கு நீ என்ன சொன்ன? ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லலையடா. எப்பா எதுக்கு பக்கத்துல குதிச்ச? முட்டை வைக்கிறதுக்காக குதிச்சேன். இவ்வளவு வீட்டு முட்டை வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கிணத்துக்குள்ள குதிச்சு சொன்னது எவையா? ஐயர் தான் சொன்னாரு. எந்த ஏரியாவ? அங்க குண்டா ஒரு கோழி இருந்தது, அது என்னமோ ஐயரோட மாமியாமா. நானும் அது ஒன்னா சேர்ந்தா முட்டை வைக்க முடியுமான்னு கேட்டேன். ஐயர் தான் இங்க வந்து நினைச்சையா? சும்மா சொல்லையா, மாமிய போய் முட்டை வைக்க அதான் ஐயர் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டான். யோ, இவ்வளவு பெரிய மொட்டையா இருக்கிறியே, இவ்வளவு வீட்டு முட்டை வச்சு கொடுக்கூடாது. விளையாடாதப்பா, மண்டை உடஞ்சு ரத்தம் வருது, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா. இங்க பாரு, ஆஸ்பத்திரிக்கு போற, அங்க எல்லாம் வெள்ளையா ட்ரெஸ் பண்ணிட்டு நர்சுங்க சுத்தி சுத்தி வருவாங்க. இப்ப எப்படியா இருக்கு? ஏயா, உன் வேடத்தை இப்படிதான் காட்டுறதா? யாரோ என்னமோ சொன்னதுக்காக கண்ணு மூடிட்டு கணத்துல விழுந்துருதா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, நீ எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? என் நெஞ்சு எப்படி படப்பட நடிக்குது பாரு, பாரு, கேக்குதா? எப்ப கணத்துல விழுந்தாலும் இப்படி கையெடுத்து வச்சுக்குவியா? உன்னையே நான் இங்க வச்சிருக்கேன், அப்புறம் என்னையா? ஐயர் சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. நல்ல ஐயர், ரொம்ப நல்ல மாமி. யோ, ஐயர சொல்லான மாமிய சொல்லாத. இந்த இடத்துக்கு என்ன தவிர வேற யாரும் வரக்கூடாது. இது ஜெனரல் வார்டுமா, யாரு வேணாலும் உள்ள வரலாம். ஐயோ, நான் உங்களை சொல்லுங்க டாக்டர், இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? ஏய், இட்ஸ் ஆல் ரைட், இப்பவே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். தெரியல, பேப்பர் பேடு என்ன பண்ணீங்க? மெடிக்கல் ரிப்போர்ட் செக்அப் பண்ணி கையெழுத்து போட போறேன். கையெழுத்துனா? இது கிளாஸ் ரூம் இல்ல, நீ கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு. இல்லாமா, இவர்ட்ட கையெழுத்து வாங்கி ஓபில கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்க. கையெழுத்துனா என்ன? கையெழுத்துனா அவங்க உங்க பேர் அவங்க உங்க எழுதுறது தான் கையெழுத்து. இப்ப நான் என்ன எழுதுறேன்னு சொல்லு. டபிள்யூ ஆர் சக்திவேல். இது கையெழுத்தானே? ஆமா. அவங்க உங்க பேரை தானே கையெழுத்து எழுதுவாங்க? ஆமா. அப்படின்னா இதுதான் என்னோட பேரு, சக்திவேல். என்ன உளற? என் பேர் ராபிட் இல்ல. அது நான் செல்லமா கூப்பிடுறது. உன் பேரு துரைன்னு எனக்கு தெரியும். என் பேர் துரை இல்ல, என் பேர் சக்திவேல். கொஞ்ச நாள் உனக்கு என்னமோ ஆச்சியா? எனக்கு இப்பதான் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. செவுத்தெல்லாம் உடைச்சிட்டு மேல இருந்து குதிச்சேன். அங்க மரம் செடி கொடியெல்லாம் இருந்துச்சு. மலை மேல ஒரு வீடு இருந்துச்சு, அங்க ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கு இது ஊசி போடுவாங்க, அப்ப குடுப்பாங்க குடிக்கிறதுக்கு ஒண்ணு. அப்புறம் நான் கையெழுத்து போடுவேன். அதான் என் பேர் சக்திவேல், என் பேர் சக்திவேல். ஆஸ்பத்திரி அதுக்கு கொண்டு போய் டிஃபன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறான? நீ கவனிக்கிற தெரியுமா, நான் துக்கத்தில் இருக்கிறேன். இந்த சவுண்ட் குடுக்கிற வேலையா எங்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரா நீங்க? திடீர்னு வந்து எங்கடா வண்ணா என்னடா அர்த்தம்? யாரு எங்க மோலாளியோட மருமப்புல சக்தி வேலைங்க? இங்க சக்தி வேலை இல்ல, சுத்தி வேலை இல்லடா. என்னது நீங்க எம்எல்ஏ ஆளுங்கல்ல? தெரியுதுல்ல சொல்றேன். சும்மா உட்டாந்து விட்டு என்னடா பண்ணுவேன்? அப்படியே சண்டல் வழியா விட்டுருங்க. உள்ள போய் தர்றான். சக்தி வேணுங்கிற பேர்ல இங்க யாரும் இல்லப்பா, துரைதான்ப்பா என் புள்ள. அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா. அவன் உள்ள எங்கேயுமே காணும், காணவில்லை என்றால் அங்க அடையாளங்களோட பேப்பர்ல போய் விளம்பரம் கொடு. இங்க என்ன வந்து யாருங்க இந்த கேள்வி? எனக்கு வேண்டாம். தோரங்கிற சக்தி வேலுங்கிற ராபிட்டு
கரெக்டா சொல்லி இந்த இடம் தானா? ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கையா? ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை கூட்டிக்கிட்டு போவத்தான் பேசணுமா? எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? இவங்கதான் தமிழரசி. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க. என் வாய் மேல இவங்க வாய வச்சு இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன், என்ன பெருசாக்குனாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க அன்னைக்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்குல ஊசி குத்துனீங்களே, அப்போ ஒருத்தர கும்பிட்டீங்களே, அவர் யாரு? கடவுள். என்னோட கடவுள் இது. இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரையும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களே அவங்களா? அவங்க எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா, கதை வேற சாத்திட்டானுங்க, கண்ணா பின்னானுங்க போல் இருக்கு. அவசரப்படாது துரையா சக்தி வேளாண் நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். நீ துரையா சக்தி வேளா என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டயனரா கலர் டிவி. இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சது காரணமே நீங்கறேன். என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லைங்க. இப்பவாவது உன் பொண்ணு நீ ஒத்திருக்கிய. எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் என்ன பேச நிக்கிற? எல்லாரும் இருக்கிறாங்க, துறைய மட்டும் காணுமே. ஏண்டா இப்படி வேஷம் பண்றீங்க? என்ன நீ போயிருந்தா ஓடிடுவானா? நீ சும்மா இருப்பறியுமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறி குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்கு கட்ட காட்டினா தம்புராவ ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியாந்துருவான். இது பாருங்க, என் உயிரையே அவர் கொடுத்துட்டார். நீங்க என் மேல அன்பு செலுத்தினது வீணா போச்சுன்னு இந்த முடிவுக்கு வந்தீங்க. ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துருப்போரு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா, நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளை கிடைப்பாங்களா, அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். என்ன சொல்றீங்க?
கோதும்பு எழுந்திரி தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்பேன். சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவனு கூட எதிர்பார்க்கல. தோற இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் தோற. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன தோற? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஐ நோ. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் தோற. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடிய போறாங்கன்னு வெய்ய பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி ஆனா அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கலன்னு வெய்ய அட்லீஸ்ட் ஒரு சீதையாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான் கன்ஃபார்ம். கல்யாணத்தை போச்சுக்கலாம். இப்பவே வச்சுக்கலாம். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த ரெண்டு மாலை எடு இல்லன்னா ஒன்றரை மாலை எடு. மகாளே என்ன பாக்குறீங்க? மாலை போடுங்க சொல்லு. நீங்க போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற. இது ஏன் ஆளியா? நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லாதீங்க. இது ஏன் ஆளு?